தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக இரண்டாவது நாளாக அருவியில் குளிக்க தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தெரிவிக்கிறார் செய்தியாளர் வாரிமுத்து. வடக்கு மாரிமுத்து, குற்றால அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக தொடர்ந்து இரண்டாவது நாளாக அருவியில் குளிக்க தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நீர்வரத்து அடர்த்தி எப்படி இருக்கிறது? நாளை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளும் சாரல் மழை நீடித்து வருகிறது. இதன் காரணமாக நேற்றைய தினம் குற்றாலம் ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்து குற்றாலம் மெயின் அருவி மற்றும் பழைய குற்றால அருவி இந்த இரு அருவிகளும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த நிலையில் இந்த இரண்டு அருவிகளும் நேற்று மாலை முதலேயே சுற்றுலா பயணிகள் ஐயப்ப பகுதிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று காலை வரை தண்ணீர் வரத்து குறையாததால் இரண்டாவது நாளாக குற்றாலம் மெயின் அருவி மற்றும் பழைய குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு நீடித்து வருகிறது. ஐந்தருவியில் மட்டும் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் ஐந்தருவியில் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி. மாரிமுத்து. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.